சார், ஒய்ஃபுக்கு நான் 6 மந்த் ஆகுது சார் மேரேஜ் ஆகி. இருக்கிற டேட் மட்டும் ஒய்ஃபுக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு சார். சரி, ஒன்றும் கன்சீவ் ஆகல சார், என்ன பிரச்சனை தெரியல சார். இப்போ கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 7 மந்த் ஆகுது சார் மந்த். அதுங்களையும் ஏன் ஒரி பண்ணுறீங்க? 7 மாதம் தானே ஆகுது. ஆமாம் சார். 1 வருடம் வரைக்கும் பொறுத்துருங்க, டெய்லி செக்ஸ் வச்சுக்கோங்க. 1 வருடத்துலேயும் கர்ப்பம் ஆகலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் மருத்துவர் அனுக்குனீங்கன்னா அவங்க உங்கள் ரெண்டு பேரையும் பரிசோதனை பண்ணிவிட்டு ரெண்டு பேருக்குமான டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க. சரிங்க. உங்களுக்கு விந்து டெஸ்ட் எடுப்பாங்க, அவங்களுக்கு சில ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார் உடம்புக்கு? இது எந்த பிரச்சனையும் வராது, அதனால் பல நன்மைகள் தான் இருக்குது. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். என்னோடய பேர் கோபிநாத். கோபிநாத் சொல்லுங்கள் சார். சார், எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 6 மந்த்ஸ் ஆகுது. சரிங்க சார். ஃபஸ்ட்டு நான் பேபி வேணான்ட்டு போஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தேன். சரிங்க. ஒரு 1 மந்த் போஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க ப்ரெக்னென்சி ஆனாங்க. சரி. ஆனாங்க. அதுக்கப்புறம் நான் இல்லை, கொஞ்சம் நாள் அவங்க படிச்சுட்ருக்கறதுனால கொஞ்ச நாள் போஸ்ட்மென்ட் பண்ணுன்றக்காக நானே அபார்ட் பண்ணணும்ட்டு இந்த பைனாப்பிள் ஜூஸ் கொடுத்து அபார்ட் பண்ணேன் சார். பைனாப்பிள் ஜூஸ் கொடுத்து? ஆமாம் சார். அதனால அபார்ட் ஆகாதே? அதுக்கும் அபார்ஷனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. மேபி அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு, அபார்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஒன்னு பிரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் பண்ணீங்களா? ரெண்டாவது சொல்லுங்க சார், பிரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் எப்படி பண்ணீங்க? இல்லை கன்ஃபார்ம் இல்லை, ஒரு 20 டேஸ் டேட் தள்ளி போச்சு. தள்ளி போகிறதெல்லாம் பிரெக்னன்சி இல்லைங்க, அதை நல்லா ஞாபகம். அதான் உங்களுக்கு பிரச்சனை. அவங்க கன்சீவே ஆகலை. கன்சீவ் ஆகிறதுக்கு 2 டெஸ்ட்கள் மினிமம் பண்ணணும். ஒன்று வந்து யூரின் டெஸ்ட் பண்ணணும். யூரினில் பாசிட்டிவாக இருந்தால் அடுத்த வாரம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல கரு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அது பிரெக்னன்சி. தீட்டு தள்ளி போடுறதுன்றது பெண்களுக்கு ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 1008 காரணம் இருக்கு. சரிங்க சார். நீங்க மனைவி அடிச்சீங்கன்னா கூட தீட்டு தள்ளிப்போம். ஓகே ஓகே சார். கோவமா திட்டினாலும் தள்ளிப்போம். ஓகே சார். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பேபி எங்களுக்கு வந்து பிளட் குரூப் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. சரி. அதனால வந்து ஃபர்ஸ்ட் பேபி சப்போஸ் அபார்ட் ஆச்சுன்னா செகண்ட் பேபி கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ்? இப்போ எனக்கு பாசிட்டிவ், அவங்களுக்கு நெகட்டிவ். சரிங்க. அதாவது உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்து பிறக்கிற அவங்க வயிற்றில் வர்ற குழந்தைக்கு பாசிட்டிவாக இருந்தால் ஓகே சார். அது அபார்ட் ஆச்சுன்னா செகண்டாக அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் பேபி வந்தால் டெலிவரி அப்போ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டெஃபினட்டாக. அது என்ன பிரச்சனை சார் அது? அதான் அது வந்து முதல் குழந்தை அபார்ட் ஆகும்போது பெண்களுக்கு தாயின் வயிற்றில் வந்து தாயின் ரத்தத்தில் ஆன்டிபாடிஸ்ன்னு எதிர் உயிரிகள் உருவாகிடும். சரிங்க சார். ரெண்டாவது அதே மாதிரி உங்கள் இந்த பாசிட்டிவிட்டிக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ்க்கு ஒரு எதிர் உயிரிகள் உண்டாயிரும். ரெண்டாவது குழந்தையும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்த ரத்தம் எங்கேயாவது கிராஸாக பட்டுதுன்னா கொஞ்சம் ப்ளீடிங் இடையில ஆகுது ஏதாவது ஒரு காரணத்தினால, இல்லை டெலிவரி அப்போ குழந்தையுடைய ரத்தமும் தாயினுடைய ரத்தமும் எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டாக கிராஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ரியாக்ஷன் வரும் குழந்தைகளுக்கு. ஒரு ரியாக்ஷன் அதையும் இன்றைக்கி சரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் முதல் குழந்தை டெய்லி அபார்ஷன் ஆகும்போதே ஒரு ஆன்டி டி இன்ஜெக்ஷன் ஒன்று போடுறாங்க. சரிங்க சார். அது வந்து தாயின் உடம்பில் ஏற்படக்கூடிய எதிர் உயிரியலெல்லாம் அழிச்சிரும். ஆனால் அதுக்கு வந்து தாய் கர்ப்பமாக இருக்கணும், கர்ப்பம் களைஞ்சது நிரூபிக்கப்படணும். நீங்கள் ஊகிச்சதெல்லாம் போடக்கூடாது. பைனாப்பிள்னால ஆயிரும்ன்றதெல்லாம் தவறான கருத்துங்க, அது மாதிரி ஆகவே ஆகாது. சரிங்க. கர்ப்பிணிகள் எவ்வளோ வேணாலும் பைனாப்பிள் சாப்பிட்லாம், பப்பாளி சாப்பிட்லாம், இதெல்லாம் வந்து தவறான மூடப்பழக்க வழக்கம் அது. சரிங்க. அதுக்கும் விஞ்ஞானத்திற்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை. டிலே ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா சார் கன்சீவுக்கு? அதுக்கு இதுக்கும் கன்சீவ் ஆகிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இப்போ ஒரு 3 மந்த்ஸாக டிலே ஆகிட்டு இருக்கு, அது என்ன காரணமாக இருக்கும் சார்? இப்போ 7 மாதம் தானே ஆச்சு கல்யாணம் ஆகி. 6 மாதம் ஆகுது. அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க? இதெல்லாம் டிலே இல்லை, 1 வருடம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே சார். ஓகே. 1 வருடத்தில் கர்ப்பம் ஆகலைன்னா தான் அவங்களுக்கு கர்ப்பம் ஆகலை குழந்தையின்மை என்று எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு 6 மாதம், இது வந்து இன்னடிக்குவே டைம். இதுங்குள்ளே நீங்கள் வந்து அவசரப்படுறது தவறு. அதனால் நீங்கள் 1 வருடம் வரைக்கும் பொறுத்துருங்க. அதுக்கப்புறம் கர்ப்பமாகலைன்னா தான் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்.